ரைட். அடுத்ததான் அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ பாருங்க, இந்த காசு கொடுத்து ப்ராஃபிட் எடுக்கிற பிஸ்னஸ் வந்து நான் சொன்ன இந்த முறை பிரகாரம் இடைக்கு நடக்குது. இதுக்கு சில ஒவ்வொரு ஊரில் வந்து இது வேறு மாதிரி செய்கிறாங்க. கடன் சிஸ்டத்தில் செய்கிறாங்க, கேஷ் சிஸ்டத்தில் செய்கிற அப்படிலாம் எனக்கு உதாரணத்துக்கு பாருங்கள். இதோடு சம்மந்தப்பட்டு வாரதும் கடனோடும் வட்டியோடும் சம்மந்தப்பட்டு வர இன்னொரு வியாபாரத்தை ஞாபகம் வந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதாவது நாட்டில் சில இடங்களில், குறிப்பாக கொழும்பில் பெட்டாவுலையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம் என்னன்னா, சிட்டைக்கு சல்லி கொடுக்குற அப்படின்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, என்ன பேர் இங்கே சொல்கிறாங்களோ தெரியாது. நானும் விசாரித்து பார்த்தேன் கொஞ்சம் பேர், அந்த பேர் அப்படி தான் பாவிக்கிறாங்க. சில இடங்களில் அதுக்குன்னு சொல்லி சில நிறுவனங்கள் கூட நிறுவி இருக்கிறாங்க, சிட்டைக்கு காசு கொடுக்குறது. அப்படின்றா இப்போ நான் பொருட்களை வாங்கிக்கொள்ள, இப்போ நான் ஹோல்சேல் டீலர்னு வைங்களே, நான் கடைகளுக்கு சாமானை போட்டு போவேன், போட்டால் ஒவ்வொரு நாளும் நான் கலெக்ஷனுக்கு போவேன், அப்படி தானே, ஒரு புக் ஒன்று எடுத்துக்கொண்டு எல்லா கடைக்கும் கலெக்ஷன் போய்த்து காசை வாங்குவேன். இதை வந்து அந்த காசை கொடுத்து கலெக்ஷன் போகிற ஒரு பழக்கம் தான் சிட்டைக்கு காசு கொடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பஜாரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு காசு கிடையாது. இப்போ நான் ஒரு சல்லிக்காரனா, சாதாரண ஒரு சல்லிக்காரன், நீங்கள் வந்து எனக்கு 25,000 கேட்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், எவ்வளோ காலத்தில் நீங்கள் திருப்பி தர போகிறீங்க? இல்லை 25,000 காசை 3 மாதத்துக்கு நான் ஒவ்வொரு நாளைக்கு சின்ன சின்ன கணக்கு தந்து முடிக்க போகிறேன். அப்போ 3 மாதம் தரீங்களா? அதுக்கு கணக்கு பார்த்து ஒரு 10% 15% எக்ஸ்ட்ரா வட்டி ஆட் பண்ணி உங்களோட மொத்த கணக்கு எவ்வளோ? 25,000 நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, மொத்த கணக்கு 35,000 ரூபா. 35,000 ரூபா 3 மாதத்துக்கு பிரித்து இவர் என்ன செய்வார்? டெய்லி புக் ஒன்று எடுத்து ஒன்று கலெக்ஷனுக்கு போவார். இப்படி நிறைய பேர் கொடுத்துருப்பார். 3 மாதம் முடியக்கூட இவர் கொடுத்தது ஒரு 5 லட்சமா, கையில் 10 லட்சம் வந்து நிற்கும், கையில் 10 லட்சம் வந்து நிற்கும். அதை செய்வர்களும் கொஞ்சம் கட்சானாக்கள் தான் செய்வாங்க. காசு இடத்துல ஓடினா தப்பியெல்லாம் ஓட முடியாது. கொஞ்சம் கட்ஸாக பேசக்கூடியவங்க, எதையும் சாதிக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆக்கள் தான் அந்த பிஸ்னஸை செய்கிறாங்க. இது மார்க்கடிப்பில் கூடுமா? முஸ்லீம்களும் செய்கிறார்கள், முஸ்லீம்களும் இந்த காசை எடுக்கிறார்கள். இது கூடாது, இது தெளிவான ஹராம். இது சுத்தமான வட்டி. 25,000 ரூபா காசை நீங்கள் எடுத்து திருப்பி கொடுக்கக்கூட 35,000 பலவந்தமாக கேட்குறீங்க. அது 4 ஆண்டு கலெக்ஷன் மாதிரி 1,000 ரூபா 1,500 ரூபா கொடுக்கக்கூட உங்களுக்கு விளங்குது இல்லை. கேட்டால் சொல்கிறது மேலுக்கும் நோக்கி இல்லை தானே. அது அதை விட கூடுதலாக சம்பாதிக்கிறேன் தானே அந்த காசில். 25,000 ரூபா காசு எடுத்து அல்லது 50,000 ரூபா காசு எடுத்து நான் ஒரு ஹோல்சேலாக பொருட்களை வாங்கி பெட்டாவில் என்ன செய்கிறேன்? பேமெண்ட்டில் போட்டு விற்கிறேன். அப்போ நான் வட்டி கட்டுறதை விட கூடுதலாக நான் சம்பாதிக்கிறேன் தானே. நீ கூடுதலாக டபுள் இல்லை டிபிள் சம்பாதிச்சாலும் நீ காசு எடுத்து போட்டு ரிட்டர்ன் பண்ணுற சிஸ்டம் மார்க்கத்தில் முரணானது. அது பில, அது ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிறோம். தெரியாதனமாக நாங்கள் அதை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்துவிட்டு அந்த டீலிங் என்ன செய்யுங்க, அப்படி ஃபுல்லாக முடிச்சிருங்க. உங்களோட முதல்ல மட்டும் நீங்கள் கையில் எடுங்க. இது